ஐயோ இந்த கூழுக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்தாரு. இன்னொரு முறை யாக்கோபு ஏசாவை எப்படி நான் ஏமாத்தினாரு? ஈசாக்குக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அவருக்கு கண்ணு கூட சரியா தெரியல. அப்போதான் ஈசாக்கு ஏசாவை கூப்பிட்டு, எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னாரு. இதையெல்லாம் ரெபேக்கா ஒளிஞ்சுன்னு கேட்டு யாக்கோபு கூப்பிட்டு, அப்பா இப்படிலாம் சொன்னாங்க, நீ என்ன பண்ணு, மந்தையிலேருந்து ரெண்டு வெள்ளாட்டு குட்டியை கொண்டு வா, நான் அதை உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தரேன், நீ அதை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி யாக்கோபுக்கு யோசனை சொன்னாங்க. யாக்கோபு அவங்க அம்மாவை பார்த்து கேட்டார், ஒருவேளை அப்பா நான் தான் யாக்கோபுன்னு கண்டுபிடிச்சிட்டா என்னை சாபம் விட்டுருவாருமா அப்படின்னு சொன்னதுக்கு ரெபேக்கா சொன்னாங்க, அப்பா உனக்கு சாபம் விட்டார்னா அந்த சாபம் என் மேலே வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யாக்கோபு மந்தையில் இருக்க ரெண்டு விளையாட்டு குட்டியை கொண்டு வந்தார், ரெபேக்கா அதை அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்தாங்க. யாக்கோபு அண்ணனுடைய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு விளையாட்டு தோலை தன்னுடைய கையிலையும் தன்னுடைய கழுத்துலையும் போட்டுட்டு போனார். யாக்கோபு எதுக்காக நான் விளையாட்டு தோலை கழுத்துலையும் கையிலையும் போட்டு போனார்? எதுக்காகனா, ஏன்னா ஏசாவுக்கு உடம்புல நிறைய முடி இருந்துச்சு, ஒருவேளை ஈசாக்கு அன்புல கட்டி அணைக்கும் போது இது யாக்கோபுன்னு கண்டுபிடிச்சிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு யோசிச்சு இந்த மாதிரி முடிவு பண்ணி ஒரு ஆட்டுத்தோலை தன்னுடைய கழுத்துலையும் தன்னுடைய கையிலையும் போட்டு போனாரு. ஈசாக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு யாக்கோபை ஏசா நினைச்சு எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபுக்கு கொடுத்துட்டாரு. இப்படிதான் யாக்கோபு அவங்க அண்ணனாகி ஏசாவை ரெண்டாவது முறையே ஏமாத்திட்டாரு. அப்போ உண்மையாவே யாக்கோபு பெரிய திருடன் தானா? இல்லப்பா தம்பி, யாக்கோபு ஒரு ஏமாத்துக்காரன், உனக்கு புரியறதுக்காக தான் நான் திருடன்னு சொன்னேன். ஒரே நேரத்தில் அவங்க அண்ணனையும் அவங்க அப்பாவையும் ஏமாத்துறதுனால அவர் பெரிய ஏமாத்துக்காரன். இதுக்கப்புறம் ஏசா தான் ஏமாத்தப்பட்டதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டார். அவர் ரொம்ப கதறி கதறி அழுதார். ஒரு பக்கம் யாக்கோபு மேலே அவருக்கு பெரிய கோபம், ஏன்னா என்னை ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஏசா ரொம்ப கோபப்பட்டார். எப்படின்னா யாக்கோபை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி ஏசா முடிவே பண்ணிட்டார். அவங்க அம்மா ரெபேக்கால் இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்க யாக்கோபை கூப்பிட்டு, அண்ணன் உன்னை கொல்றதுக்காக பிளான் போட்டான், அதனால் நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ என்னுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி போயிடு, அங்கே என்னுடைய சகோதரன் லாபான் இருக்காரு, அவங்களோட கூட சேர்ந்து நீ வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபை கூப்பிட்டு சொன்னாங்க. யாக்கோபு அவங்க அம்மாவாகிய ரெபேக்காலுடைய பேச்சு கேட்டுட்டு அவங்க அம்மாவுடைய ஊராகிய பதானாராமுக்கு போகலான்னு சொல்லிட்டு புறப்பட்டார். ஆண்டவர் எப்படி ஆபிரகாமுடையும் ஈசாக்குடையும் அவருடைய ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கிட்டாரோ அது போல யாக்கோபுகிட்டையும் அவருடைய ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கிட்டாரு. ஆனா யாக்கோபு இவ்வளோ பெரிய ஏமாத்துக்காராக இருக்காரு, அவரை போய் ஆண்டவர் யூஸ் பண்ணுறாரு, ஆனால் பாவனா ஏசா. உனக்கு இருக்க கேள்விதான்ப்பா, பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் இருக்குது. ஆண்டவர் ஏமாத்தின யாக்கோபை யூஸ் பண்ணுறாரு, ஏமாற்றப்பட்ட ஏசாவை யூஸ் பண்ணாமல் விட்டாருன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. பைபிளும் இப்படி தான் சொல்லுது. பைபிளில் மல்கியான்ற ஒரு புஸ்தகத்தில் இப்படி தான் எழுதியிருக்கு, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அப்படின்னா ஆண்டவர் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்துட்டாரா அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா, ஆண்டவர் சிநேகித்தேன் வெறுத்தேன்ன்றத அவர் அன்பு செஞ்சதை குறிக்கல, ஆண்டவர் யாக்கோபை செலக்ட் பண்ணிட்டாரு, ஏசாவை செலக்ட் பண்ணாமல் விட்டாருன்னு அர்த்தம். இதை ஆண்டவர் இவங்களுடைய ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் நல்லது செஞ்சாங்க கெட்டதை செஞ்சாங்கன்னு பார்த்து முடிவு பண்ணல. இதை ஆண்டவர் அவங்க ரெண்டு பேருமே அவங்க அம்மாவாகிய ரெபேக்காலுடைய வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. அப்போவே ஆண்டவர் யாக்கோபு தான் வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அப்போவே ரெபேக்கா கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், பயப்படாதே, உன்னுடைய வயிற்றில் வளர்வது குழந்தைகள் மட்டுமல்ல, அவர்கள் இரண்டு தேசங்களின் ராஜாக்கள். இருந்தாலும் இளையவனுக்கு மூத்தவன் கீழ்ப்படிந்து வாழ்வான். அதாவது யாக்கோபுக்கு ஏசா கீழ்ப்படிந்து வாழ்வான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்போவே சொல்லிட்டார். இதுதான் ஆண்டவருடைய பிளான். அவருடைய பிளானை யாராலையும் மாற்ற முடியாது, எந்த மனுஷனாலையும் மாற்ற முடியாது, ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதை தான் பைபிளும் சொல்லுது, அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. ஓ, அதனால தான் ஆண்டவர் யாக்கோபை யூஸ் பண்ணாரா? அப்போ யாக்கோபு அங்கே அம்மாவுடைய ஊருக்கு பதானாராம் என்ற ஊருக்கு போனார், அங்கே என்னாச்சு?